பாலமுருகன். உங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்திருக்கிற ஸ்ரீ சார்வரி வருடம் நம்மளுக்கு வேண்டிய எல்லா நலங்களும் வளங்களும் உடல் ஆரோக்கியத்தையும் தரணும்னு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எப்படி இன்னைக்கு நாள் போச்சுங்க? உங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க தமிழ் புத்தாண்ட? லஞ்ச் எல்லாம் என்னென்னலாம் மெனு பண்ணீங்க? சாமி பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு வந்து நான் எப்படி பண்ணேன் எங்க வீட்டுல அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க, நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். வாங்க. இந்த வாசக்காலுக்கு இப்படி தாங்க நாங்கள் டெக்கரேஷன் செஞ்சுருக்கோம். பூ வந்து ரொம்ப அதிகம் கிடைக்காததுனால கொஞ்சம் கொஞ்சம் பூ ஒவ்வொரு சாமிக்கும் வச்சுட்டு மாவிளை சாஸ்திரத்துக்கு வைக்கணும்ன்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நான் முழு வாசக்காலுக்கும் மாவிளை கட்டணும்னு அடைச்சி அப்படியே மாவிளை கட்டணும்னு நினச்சேன், பட் கிடைக்கல. அதனால் இப்படி வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து கோலம் போட்டிருக்கோம். அதை பாருங்கள் நீங்கள். இது வந்து ஒரு சிம்பிளாக அவசரத்தில் ஒரு கோலம். இதுவும் காவி கலரும் கோலமாகவும் காவி கலரும் போட்டு பண்ணது. கலர் பொடிலாம் என்னால் வாங்க முடியல. இது வந்து ஒரு பூ டெக்கரேஷன்னு. இது ஒரு தாமரைப்பூ சிம்பிளாக போட்டுட்டு விளக்கு ஆக்சுவலாக வெளியில் ஏற்றி வைக்கணும்னு நினச்சேன், பட் காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடித்ததால் விளக்கு ஒரு நிமிஷம் கூட எரியல. ஸோ நான் படிக்கு உள்ளார தான் நான் ரெண்டு சைடும் வந்து அகலில் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். நீங்கள் உள்ளார போனீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். வாங்க, நம்ம உள்ளார இருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளார இருந்து நம்ம பார்த்தா இப்படி தான் தெரியுது, ரெண்டு விளக்கும். வெளியில் கோலம்லாம் நம்ம உள்ளார இருந்து பார்த்தா இப்படி தான் தெரியுது. இப்போ வாங்க, நம்ம பூஜை ரூமில் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, இப்போ நம்ம பூஜை ரூம் உள்ளார போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு அஷ்டலக்ஷ்மி படம். இன்னும் நான் பூஜை ரூம் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை. லாக்டவுன் பீரியடுன்றதால பாதி பொருள் வந்து பழைய வீட்டிலே இருக்குது, பாதி பொருள் தான் இங்கே இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு நான் இந்த தமிழ் வருஷ பொறுப்புக்கு என்னென்ன செஞ்சுருக்கேங்கிறது தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. நான் சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சுருக்கேன் நான். அன்னபூரணி அம்மன், அப்புறம் மகாலட்சுமி அம்மன், அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் எப்போதுமே யூஸ்வலாகவே வந்து பட்டு வஸ்திரம் வந்து கட்டுவேன். அது ஒவ்வொரு வாரமும் அதை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். வேறு சாரீ மாதிரி அந்த ஒவ்வொரு சின்ன சாமி சிலைக்கும் நான் கட்டி விடுறது வழக்கம். இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பெருமாள் வந்து வடக்கு பார்த்து இருக்கிறாரு, விளக்கு வந்து கிழக்கு பார்த்து நம்ம ஏற்றி வைப்போம் இல்லையா. ஸோ பெருமாள் வந்து வடக்கு பார்த்து இருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு சிலைக்கு கீழேயும் நான் வந்து அரிசி போட்டு வைப்பேன். இதை நீங்கள் பார்க்கலாம். அரிசிக்கு மேலே கொஞ்சம் சில்லற காசு போட்டு வைப்பேன். இந்த அரிசியை ஒவ்வொரு வாரமும் நான் வந்து எடுத்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரைடே பூஜை பண்ணும்போது புது அரிசி இங்கே போடுவேன். நான் வந்து எப்போதுமே இலை போட மாட்டேன். இந்த வெள்ளித்தட்டும் இந்த கிண்ணமும் வந்து பூஜைக்குன்னே நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பூஜை நாள், விரதம் நாள் அப்படிலாம் வந்து நான் இதிலே தான் வந்து சாமிக்கு வந்து அந்த சமைச்சது அந்த நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதில் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். இது முடிஞ்சதும் இதை நான் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு உள்ளார எடுத்து வச்சுடுவேன். நெக்ஸ்ட் என்ன பூஜை வருதோ அப்போ தான் நான் இதை வெளியிலே எடுப்பேன். கீழே வந்து நீங்க பாக்குறது வந்து குபேர பூஜைக்கு நான் பண்றது. இது வந்து ஒரு மனையில வந்து அந்த குபேர நம்பர் இருக்கும், அதை நான் வந்து ஏத்தி வச்சு அதை வந்து நான் எழுதிட்டு அதுல வந்து காயின் நம்ம இஷ்டம் அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சில பேர் 5 ரூபா வைப்பாங்க, சில பேர் 10 ரூபா காயின் வைப்பாங்க. அதுல ஒரு பூ மாதிரி வச்சுட்டு இதையும் நான் வீக்லி வந்து கிளீன் பண்ணிடுவேன். கீழே வந்து அந்த குபேர விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். நான் பூஜை ரூம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணும் போதே நான் இப்படி தான் கட்டினேன். நடுவில் ஒரு மனை வச்சுட்டு ரெண்டு சைடும் கோலம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இடம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை பிளான் பண்ணேன். ஸோ நாங்கள் இங்கே எதுவுமே நான் கபோர்டு ஒர்க்கு எதுவுமே பண்ணலை. யூஸ்வலாக இங்கே கீழே வந்து இந்த ஸ்லாபுக்கு கீழே வந்து ட்ராயர் போடுறதா நான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் இந்த லாக்டவுன் பீரியடில் கார்பெண்டர்ஸ் யாரும் வரல. ஸோ இதான் பூஜைலாம் முடிச்சாச்சு நல்லபடியாக. இப்போ நான் என்ன லஞ்சு வந்து தமிழ் வருஷ பொறுப்புக்கு ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். வாங்க, நம்ம கிச்சனுக்கு போகலாம். இதுதான் நான் வந்து இன்னைக்கு நான் ரெடி பண்ண லஞ்சு. என்னென்ன நான் செஞ்சேன்னு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது வந்து முருங்கைக்காய் புளிக்குழம்பு, இது வந்து மாங்காய் சாம்பார் ரசம், மோர்,
அப்புறமேல் வந்து இது வந்து வாழைக்காய் பொரியல், ஜவ்வரிசி அண்ட் சேமியா பாயாசம். இது பக்கத்தில் ஒரு பழம், ஒரு ஸ்வீட் வச்சுருக்கேன். இங்கே அப்பளம், இங்கே வந்து வடை வச்சுருக்கேன். வடை இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே வந்தது. ஏன்னா யூஸ்வலாக எனக்கு இந்த ஓட்டையே வராது, பட் இந்த தடவை வந்து வடை ஷேப்பை வந்து ரெசம்பிள் பண்ணுது. எனக்கு யூஸ்வலாக போண்டா ஷேப்பில் தான் வடை வரும், பட் இந்த வருஷம் வந்து ஏதோ ஓரளவு வந்திருக்குது வடை. இதாங்க நான் ரெடி பண்ண லஞ்சு. நீங்களாம் என்ன ரெடி பண்ணீங்க லஞ்சுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நான் எப்படி பூஜை செலிப்ரேஷன் பண்ணன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.